Hey boys and girls, welcome back to Formita's Vlogs. இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இனியொரு ஐஎக்ஸைஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய லாஸ்ட் ஐஎக்ஸைஸ் வீடியோ நான் அரவிந்த் ஆசிரமம்லேருந்து அவங்களோட யூனிட் ஸ்கூல் ஃபார் பர்ஃபெக்ட் ஐசைட்லேருந்து கற்றுக்கிட்ட வீடியோக்கு வந்து உங்கள் கிட்டத்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ், ஒரு கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸசைஸ் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 40 to 45 மினிட்ஸ் கிட்ட ஆகிடும். காலையில் டைமில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஹோல் ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறது ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நானே அந்த டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக என்னென்னா சிம்பிளாக இன்னொரு ஐ யோகா தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா இவங்களோடது வேதாத்ரிய மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அவங்க வந்து பிஏ யோகா பண்ணியிருக்காங்க, அவங்க கிஃப்ட் பண்ண புக்கு. இந்த புக்கில் வந்துட்டு ஐ யோகா இருக்குது. அந்த ஐ யோகா வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ், இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். அது வந்து நான் எப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த புக்ஸில் இருக்கிற அந்த ஐ யோகா பேஜஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரெஃபரன்ஸ்க்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி நம்ம என்னோட ஐ எக்ஸசைஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலேயே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவோம், அதுதான் வந்துட்டு இங்கே யோகாவாக நம்ம பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு ஸ்டெப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் மார்னிங் டைமில் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணல. ஈவினிங் டைம் நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த ஸ்கூல் ஃபார் பர்ஃபெக்ட் ஐசைட்டில் சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணலாம். இல்லை இதுவே நீங்கள் ஈவினிங் டைம் பண்ணுறீங்கன்னா கூட ஓகே தான். அப்புறம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ கம்மியாச்சு, 1 மந்த்தில் உங்களுக்கு எவ்வளோ கம்மியாச்சு, நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் மொபைல் பார்ப்பீங்களா அப்படியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன், இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண கண்டிப்பாக கிராஜுவலாக உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் தெரியும். இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் சன் எக்ஸசைஸ் தான். நீங்கள் என்னோடய ஐஎக்ஸசைஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். சனில் ஒரு 2 மினிட்ஸ் இருந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து இதில் போடலை. சன் எக்ஸசைஸ் வந்துட்டு ரொம்ப 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 நல்லது. ஏன்னா விட்டமின் டியோட டைரக்ட் சோர்ஸே சன் தான் வந்து நமக்கு. அதனால் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து அதுவும் காலையில் 7 to 9 மணிக்குள்ளே இருக்கிற அந்த வெயில் வந்து ரொம்ப நல்லது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 60 seconds இல்லைனா 2 மினிட்ஸ் 120 கவுண்ட் பண்ணுங்கள். நின்றுட்டு சன்னுக்கு கீழே டைரெக்டாக நின்று கவுண்ட் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஐயோகாவில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளஸ்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கையை வந்துட்டு இப்படி ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி நம்மளோட இந்த நகத்தோட நுனியை வந்து நம்ம கண்ணில் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் மாதிரி இப்படி வந்து ஒரு லைன், அதுக்கப்புறம் இப்படி ஒரு லைன், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைனை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ப்ளஸ் சிம்பிள். செகண்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி க்ராஸாக ரைட் கார்னர் டு லெஃப்ட் எண்டு, அதே மாதிரி லெஃப்ட் கார்னர் டாப் கார்னர்லேருந்து ரைட் எண்டு, இதே வந்து 5-5 times. எல்லா எக்ஸசைஸுமே 5-5 times தான் இந்த இதில். இதுதான் வந்து செகண்டு.
தேர்டு வந்து ஜீரோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீரோ ஆர்ஓ. ஃபஸ்ட் வந்துட்டு இப்படி கிளாக் வைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். சேம் இதே மாதிரி ஐ ஃபாலோ பண்ணிவிட்டு, இதுவும் ஃபைவ் டைம்ஸ். இதுதான் வந்துட்டு தேர்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிட்ட பார்வை அண்ட் தூர பார்வைக்காக பண்ணுறது, ஷார்ட் சைட் அண்ட் லாங் சைட்காக. நம்ம கண்ணில் வந்து சேம் இதே மாதிரி பார்த்துட்டு இப்படியே ஃப்ரண்ட் பேக் கொண்டு போகணும். இதுவும் ஃபைவ் டைம்ஸ். அடுத்து தேர்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ பாமிங். ஐ பாமிங் வந்து அதுவும் நம்ம ஐஎக்ஸைஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கையை நல்லா இப்படி ரப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் இப்படி கையை க்ளோஸ் பண்ணி நம்ம கையோட சூட்டில் வந்து இந்த கண்ணுக்கு நம்ம வந்து லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து அப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம்ல, அதுதான் ஐ பாமிங். இது வந்துட்டு ஒரு 60 செகண்ட்ஸ் பண்ணணும் கவுண்ட் பண்ணிவிட்டு. இதுதான் வந்து தேர்ட் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறனால நம்ம கண் வந்துட்டு கண்ணை சுற்றி இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற வந்து தசைநாரெல்லாம் வந்து நல்லா வேலை செஞ்சு நம்மளோட விஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.